வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பொங்கல் ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது, அதை பார்க்க போகிறோம். அடுத்து முக்கியமான ஒரு நியூஸுங்க, நம்ம மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணுற டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ஃபோன்பே ஆர் கூகுள் பேயில் 299 ரூபா பே பண்ணிவிட்டு எனக்கு நம்பர் அனுப்புங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 உங்களுக்கு ட்ரேடிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்ஸ் இல்லைனா ரெண்டு கால்ஸ் கண்டிப்பாக இன்ட்ராடே கொடுப்பேன். பட் இது வந்து லாபம் வரலாம் லாஸும் வரலாங்க, ஸோ அதை ஏற்றுக்கோங்க. ஸோ இதுதாங்க. பட் மந்த்லி பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் முடிக்கணும், என்னோடய பெஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். பட் லாஸ் இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்டினியூ பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்கன்டினியூ போயிடலாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். என்னோடய ரேம் வந்து ராம் 6385579713, இதான் என்னோடய நம்பர். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ராடேக்கு கால்ஸ் வேணும் அப்படின்னா, பட் லாஸும் இருக்கும் ப்ராஃபிட்டுக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 300 பே பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் பே அல் ஃபோன்பேயில் எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 ரெண்டு கால்ஸ் இல்லைன்னா ஒரு கால்ஸ் கொடுப்பேன். 30 பேருக்கு நான் வந்து 169 ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தேன், 159. ஸோ அதில் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ 30 பேர் போயிட்டாங்க, இனிமேல் அதில் வந்து நான் வந்து மெம்பர்ஷிப் கொடுக்கல. ஸோ இனி வந்து ரேட் ஏறிடுச்சுங்க. ஸோ 300. ஸோ இதில் நீங்கள் ப்ராஃபிட் கண்டிப்பாக புக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நல்லா லேண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஸ்டாக் ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கூகுள் பேயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேர் எல்லாமே நீங்கள் கொடுங்க, நான் வந்து உங்களை குரூப்ஸில் ஆட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ங்க, 1529 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. 1.53% ஒரு லாஸாக கொடுத்துருக்காங்க. HDFC பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தால் ஸ்ட்ராங் தெரியுமாதுனா ஒரு நம்பிக்கை தூணுங்க. ஸோ ஒரு லாக்டவுனாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டாக இருக்கட்டும், HDFCலாம் அப்படி ஸ்ட்ராங்காக கெத்தினா மேலே போகிறான். ஸோ இந்த நேம் அந்த பிராண்டு தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பை ப்ராஃபிட்டு குறைய குறைய வாங்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஈரா நேர் பார்க்கும்போது அவங்க 50 டிகிரி ஹையர் ரீச் பண்ணி மேலே தான் போகிறாங்க. இந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னா 1365 ரூபா, 50 டிகிரி ஹை அப்படினா 1757 ரூபாங்க. ஸோ லோ ப்ரைஸ்னால் நல்ல ஒரு ஹை ப்ரைஸ். ஸோ ரெண்டுக்குள்ள ஆவரேஜ் ரேஞ்சை பாருங்கள், ரொம்ப ஒரு ஸ்மால் தான். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக் குறை குறைய கண்டிப்பாக பை பண்ணலாம். ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங். மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 1159495. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடன் 1.24. ஸோ ஒரு பெஸ்ட் ஸ்டாக்காக இருந்தால் நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஏர்னிங் பர்சன் 64.40, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானியை கம்பேர் பண்ணும்போது 9% டவுன் டவுன் போயிருக்காங்க. ஸோ அதனால் லோ ப்ரைஸில் கொடுக்குறாங்க. புக் வழி 446 ரூபாங்க. ஸோ புக் வழி பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்காங்க. பி ரேஷியோ 23.75, செக்டா பி 23.88. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கால் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பாருங்கள், 2,63,93,324. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டில் ஹை வால்யூம் இருக்காங்க. பிபி 3.43ங்க. ஸோ HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க. ஸோ நீங்கள் மந்த்லி கண்டிப்பாக அந்த ஸ்டாக்லாம் அக்குமுலேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 இயர் நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 60% ப்ராஃபிட்டை கண்டிப்பாக புக் பண்ணி கொடுப்பாங்க. செகண்டான ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிளாமேக் பார்த்தீங்கன்னா 802.80 ரூபாய் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா பார்மா செக்டர் ஸ்டாக். ஸோ பார்மா செக்டர் ஸ்டாக் நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3% ஒரு லாஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. கிளாமேக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு லோ ப்ரைஸ், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டுங்க. பார்மாலாக ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போது இவங்க மட்டும் மேலே மேலே போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 ரூபா, 50 டிகிரி 880 ரூபா. ஸோ லோ ப்ரைஸில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங். மார்க்கெட் கேப்ஸ் 22,652 கோடி, வேலை லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 11,551, 14,99,000. நெக்ஸ்ட் புக் வழி ₹344.49, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40% மேலே புக் வழி வச்சிருக்காங்க. டிவிடன் 0.31% கொடுத்துருக்காங்க. ஏனிங் பர்ஷர் 5.18, ஈரானிய கம்பர் பண்ணும்போது 82% ஒரு டவுன் ட்ரெண்ட். இருந்தாலும் பி ஏனிங் பர்ஷர் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் தான் இருக்காங்க. பி ரேஷியோ 154.98, செக்டா பி பார்த்தீங்கன்னா 43.91. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர, பிபி 2.40. ஸோ கிளான்மார்க் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் ஏகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் மந்த்லி நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50-60% ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா பவர் கிரைட் கிராப்புங்க, 199.15 ரூபாய் ட்ரேட் இருக்காங்க. 1.22% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, லாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாஸ் தாங்க நமக்கு ப்ராஃபிட்டு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே மேலே போயிட்டுருப்பா, டிவிடன் கொடுத்துட்டே இருப்பான். கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் நல்ல ஒரு ஹை டிவிடனுக்கு நீங்கள் லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7.5% ஒரு ஹை டிவிடனுங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் நீங்கள் ஒரு பேங்கில் அக்கௌண்ட் வச்சா கூட 6% மேலே கொடுக்க மாட்டான். எப்படி இல்லை இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாகவும் நல்ல ஸ்டாங். இந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னா 139.75 ரூபா, 52 ஹை அப்படின்னா 205 ரூபாங்க. ஸோ லோ ப்ரைஸ் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங். மார்க்கெட் கேப்ஸ் 1,85,221 கோடி, வேலை லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 42,207, 20 டேஸ் அவரேஜுக்கு தான் 1,64,79,771. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
புக்கோலின் அளவு ஸ்ட்ராங் தாங்க, 100 ரூபாய் 26 பைசா. ஸோ ஒரு 50% மேலே புக்கோலி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னா ஒரு 10 டோஸ் பெட்டோ கொடுத்தாங்கன்னா ஐ ப்ராஃபிட்டாக புக் பண்ண முடியும். ஏனிங் பர்சியல் 16.36 நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏனால் கம்பேர் பண்ணும்போது 21% டவுன் டவுன் போயிருக்காங்க. பி ரேஷியோ 12.17, செக்டார் பி 19.29. ஸோ பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பைங் கால் இருக்காங்க. பிபி 1.99. ஸோ பவர் கிராட் கிராப் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு கை குரோத்து. எகைன் இந்த ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 60% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா டைட்டன் கம்பெனி, 3674 ரூபாயில் ட்ரேட் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைட்டன் கம்பெனி நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்ங்க. நம்பி பிலீவ் பண்ணி வாங்கலாம். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1825 ரூபாயில் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு, 3352 ரூபாய். ஸோ நல்ல ஒரு லோ ப்ரைஸில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுற ஸ்டாக்ங்க. ஸோ கோல்டு செக்டர் ஸ்டாக் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அடுத்து வாட்ச், மெயினாக கோல்டு தான், நல்ல ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் நல்ல சப்போர்ட் உள்ளப்பங்க. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 2,90,765 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 33,68. நெக்ஸ்ட் 20 டேஸ் அவரேஜில் பார்த்தீங்கன்னா 893,166. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டில் ஹை வால்யூம் இருக்காங்க. பேசுவலி 1 ரூபாய், பீட்டவலி 0.65, புக் வழி பார்த்தீங்கன்னா 105 ரூபாய் தான் இருக்காங்க. ஸோ புக் வழி ரொம்ப லோவாக தான் இருக்காங்க. டிவிடன் 0.31% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏனிங் பர்ஷர் 36.25, ஏன்னா கம்பேர் பண்ணும்போது 9% அளவு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 90, செக்டா பி 78ங்க. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைக்கா. டைட்டன் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக். எகைன் இந்த ஸ்டாங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 இயர், அதாவது பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு 50% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா கொச்சின் சிப்யார்டுங்க. ஸோ 1,002 ரூபாங்க, கிட்டத்தட்ட 4% லாஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டாக் கீழே போகும். ஒரு சிப் பேஸ்மெண்ட் ஸ்டாக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழியாக தான் அதிக வணிகம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இவங்க வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் சப்போர்ட் நல்லா மேலே போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 லோ அப்படின்னா 373 ரூபா, 50 இருக்கா 1,658 ரூபாங்க. ஸோ லோ ப்ரைஸில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட், ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்டாங். மார்க்கெட் கேஸ் பார்த்தீங்கன்னா 17,182 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 22,62. 20 டேஸ் அவரேஜ் பார்த்தீங்கன்னா 5,64,334. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் லெவல்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், பிடபிள்யூ 1.50. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50 தள்ளிவிட்டு ஒன் இஸ் ஒன் இருக்கு, கிளச்சிட்டு இருக்குது. புக் வேல்யூ 333 ரூபாங்க. ஸோ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான புக் வேல்யூ. டிவிடன் 1.7% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏனிங் பர்சி 24.46, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானை கம்பேர் பண்ணுவோம், 37% டவுன் தான் போயிருக்காங்க. பி ரேஷியோ 36.49, செக்டார் பி 38.44. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங்கால் இருக்காங்க. பிபி 3. ஸோ கொச்சின் சிபிஆர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஹை க்ரோத்து. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50% ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோங்க, 478 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஹிண்டால்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் செக்டர் ஸ்டாக், நல்ல ஹை க்ரோத்து, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல சப்போர்ட் உள்ளதுங்க. ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இந்த ஸ்டாக்கு இப்போ லோ ப்ரைஸில் இருக்காங்க. 50 லோ அப்படின்னா 358 ரூபாய், 50 ஹை அப்படினா 508 ரூபா 90 பைசா. ஸோ லோ ப்ரைஸில் நல்ல ஹை ப்ராஃபிட் கிட்டத்தில் 750 ரூபாயும் போனாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போக முடியல. ஸோ அலுமினியம் செக்டர் ஸ்டாக்ங்க, பிற்காலத்தில் எப்பவுமே ஹை டிமாண்ட் இருக்கும். ஸோ 1 இயர் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேப்பிடல்ஸ் 1,767 கோடி, வேல்யூ லாக்ஸ் பண்ணால் 17,644. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல புக் வழி பார்த்தீங்கன்னா 348 ரூபாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 75% மேலே புக் வழி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வழி 1 ரூபாய், பீட்ட வழி 1.56. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தள்ளிவிட்டுனா ஓன் இஸ் ஓன் கிடச்சி ட்ரெடிட்டிருக்காங்க. டிவிடன் 0.63% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏனிங் பர்ஷியர் 37.52, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏனால் கம்பேர் பண்ணும்போது 44% டவுன் டவுன் போயிருக்காங்க. பி ரேஷியோ 12.76, செக்டா பி 25.51. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங்கால் இருக்காங்க. ஸோ ஹிண்டால்கோ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 இயர் ஆவரேஜ் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 60-70% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும்.